மதுரையைச் சேர்ந்த கஞ்சா கடத்தல் மன்னர்கள் வழிவிடு முருகன் மற்றும் படைமுனியசாமி இருவரும் ஆந்திராவிலிருந்து கஞ்சாவை கடத்தி கொண்டு காரில் சென்று கொண்டிருப்பதாக சிறப்பு பிரிவு போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. மதுரையிலிருந்து வந்த கஞ்சா கடத்தல் சிறப்பு படை போலீசார் பெரம்பலூர் அருகே அவர்களது காரை துப்பாக்கியால் சுட்டு அவர்களை மடக்கி பிடித்தனர். பிடிப்பட்ட கஞ்சா 180 கிலோ அளவுடையது என்றும் இதுகுறித்து தொடர் விசாரணை நடத்தப்படுவதாகவும் டிஐஜி பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இன்று பகல் 12:30 மணி அளவில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல்கேட் அருகே காவல்துறையினர் தமிழ்நாட்டிற்கு வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் தணிக்கை செய்து கொண்டிருந்த போது ஒரு வாகனம் சந்தேகத்திற்குரிய ஹோண்டா சிட்டி சிவப்பு கலர் வாகனம் வேகமாக வந்து அங்கிருந்த போலீஸ் மீது இடிப்பது போல் வந்ததும் உடனடியாக போலீசார் விலகிக்கொண்டு வாகனத்தை ஓட்டி வந்தவர் யாரென பார்ப்பதற்காக ஓரத்தில் செல்ல முயற்சிக்கும்போது மீண்டும் அந்த வாகனம் பின்னால் வந்து மீண்டும் போலீசாரை இடிப்பது போல் வரவே இந்த தனிப்படை, அதாவது மதுரையிலிருந்து மதுரை காவல் ஆணையருடைய உத்தரவின் பேரில் எஸ்ஐ கார்த்திக் மற்றும் அவருடைய படை தனிப்படை அவர்கள்தான் இந்த சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். உடனடியாக தப்பித்து கொண்டு அந்த வண்டியில் இருந்தவரை கைது செய்ய முயற்சிக்கும்போது வண்டியை ஓட்டி வந்த நபர் டேஷ்போர்டிலிருந்து எதையோ எடுப்பது போல் துப்பாக்கியை போல எடுப்பது போல் முயற்சி செய்யவே தனிப்படையில் இருந்த எஸ்ஐ துப்பாக்கியால் ஒரு ரவுண்ட் சுட்டது. யாருக்கும் காயமில்லை. உடனிருந்த காவலர்களும் எஸ்ஐயும் சேர்ந்து வாகனத்தை ஓட்டி வந்தவரையும் உடனிருந்தவரையும் உடனடியாக கைது செய்தார்கள். வண்டியை சோதனையிட்டு பார்க்கும்போது வண்டியில் அந்த காரில் 180 கிலோ கஞ்சா பல பொட்டலங்களாக சாக்கு மூடைகளில் இருந்தது தெரிய வந்தது. அந்த நபர்களை விசாரிக்கும் போது அவர்கள் மதுரையை சேர்ந்த படமுனியசாமி என்ற நபரும் வழிவிடு முருகன் என்ற நபரும் என தெரிய வந்தது. மேற்கொண்டு அவர்களை பற்றிய விசாரணை செய்ததில் அவர்களுக்கு ஏற்கனவே மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் வழக்குகள் இருப்பதும் கடந்த பாராளுமன்ற தேர்தல் அன்று மதுரையில் நடந்த ஒரு கொலை வழக்கில் ஏற்கனவே கைதாகி ஹைகோர்ட் ஜாமீனில் வெளிவந்து மீண்டும் கஞ்சா கடத்த தமிழ்நாட்டிற்கு வெளி மாநிலங்களிலிருந்து கஞ்சா கடத்தி இங்கே விற்பனை செய்வதற்காக முயற்சி செய்து வருவதும் தெரிய வந்ததன் அடிப்படையில் இந்த தனிப்படை அமைக்கப்பட்டு அவர்கள் சோதனை மேற்கொண்டிருந்தார்கள். 180 கிலோ முனியசாமி வந்து ஏற்கனவே கஞ்சா கடத்துறதா கஞ்சா விற்கிறதா தகவல் வந்து போலீஸில் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் அவரை வந்து சந்தேகப்பட்டு தனிப்படை அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்புடைய வழக்கு ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் இவர் மேலே அந்த கொலை வழக்கோடு சேர்த்து 3 வழக்குகள் இருக்கின்றன. மற்ற விஷயங்கள் வேற ஏதாவது சம்மந்தப்பட்டிருக்கிறாருங்கிறது மேற்கொண்டு விசாரணை செஞ்சால்தான் தெரியும். இல்லை சார், மதுரையிலிருந்து வந்து ஒரு குழு இங்கே நின்றுருக்காங்க. இல்லை அவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கா எது இன்ஃபர்மேஷன்? அவங்களுக்கு கிடைத்த சிறப்பு தகவல் கூட அவங்களுக்கு தகவலாளி கொடுத்த தகவலின்படி இந்த நம்ம பெரம்பலூர் திருச்சி அந்த பாதையில் வந்து வந்துகிட்டு இருக்குது அப்படின்ட்டு தகவல் தெரிஞ்சிருக்கு. முதல்ல வந்து சென்னையிலேருந்து திருச்சி நோக்கி வந்துட்டு இருக்குது அப்படின்னு தகவல் தெரிஞ்சிருக்கு. சப்சிக்வெண்ட்டாக வந்து மேற்கொண்டு ஃபர்தராக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் அங்கே பொசிஷன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. எங்கேருந்து எங்கே கொண்டு போகிறாங்க சார்? எங்கே வாங்கியிருக்கு? ஆந்திராவில் காக்கிநாடா பகுதியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்துருக்குறாங்க. தமிழ்நாட்டில் மதுரை நோக்கி கொண்டு போகிறாங்க. மதுரை கொண்டு போகிறாங்களா சார்? இல்லை வேறு தமிழ்நாட்டுக்கு அங்கே எங்கே மதுரை மற்ற எந்தெந்த பகுதிகளுக்கு கொண்டு போகிறாங்க அப்படிங்கிறது முழுசாக புலன் விசாரணை பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியும். 180 கிலோன்றீங்க, எவ்வளோ மதிப்பு வரும் சார் அது?
மதிப்பு இப்போ அது வந்து அதோடைய குவாலிட்டி இதெல்லாம் பார்த்து சொன்னாதான் நம்ம அதை கரெக்டாக அசஸ் பண்ணுவோம். இப்போ உடனடியாக சொல்ல முடியாது. அது இது போல மேலும் பல செய்திகளோட அப்டேட்ஸுக்கு தினமலர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிங் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிட்டு ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களையும் எங்களை ஃபாலோ பண்ணுங்க.